ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ. ஒரு ஊர்ல ஒரு பணக்கார இருந்தான். அவன் பேர் ராகேஷ். அவன் கிட்ட இல்லாத பணமே இல்ல. அவ்வளவு சொத்துக்களும் பணத்தோடையும் வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, அவன் பேர் கண்மணி. அதே ஊர்ல கலானு ஒருத்தி இருந்தா. அவ ரொம்ப கஷ்டப்படுறவ. அவளுக்கு வயசான அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காக ராகேஷ் வீட்டுல வேலை செஞ்சுதான் அவன் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் ராகேஷ் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ என்னங்க என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னமா யார் அவரு எங்க இருக்காரு என்ன அட்வைஸ் பண்ணுவாரா? அவரு ஒரு சாமியாருங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னா எனக்கு. என் ஃப்ரெண்டோட பிசினஸ் கூட இந்த மாதிரி தான் லாஸ்ட்ல போச்சான். அவர்கிட்ட போனாலும் அவர் வந்து ஒரு பூஜை மாதிரி பண்ணாராம். பண்ண உடனே அவர் வந்து இப்ப ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அவரோட பிசினஸ் சூப்பரா ப்ராஃபிட்ல போகுது. நம்மளும் போய் பார்க்கலாம். நீங்க போய் பாத்துட்டு வாங்க அவரை. வணக்கம் சாமி. வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்னாச்சு? இல்ல சாமி, ஒரே பிசினஸ் லாஸ் ஆ போகுது. என் மனைவி கிட்ட சொன்னேன், அவங்க தான் உங்களை பத்தி சொன்னாங்க. அதனாலதான் சரி உங்களுக்கு தரிசனம் மட்டும் போன வந்தேன் சாமி. என் கிட்ட வந்துட்டீங்களே, எல்லாமே ஒரு நல்ல காலம் தான். இனிமே அந்த அம்மாவோட அருளால உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இருங்க, உங்களுக்கு என்ன நேரம், எப்படி போயிட்டு இருக்கு எல்லாமே இந்த வெத்தலையில மை போட்டு பத்து தெரிஞ்சிடும். மை போட்டு சொல்றேன். அம்மா ஜாய ஜக்கம்மா, இவருக்கு ஒரு நல்ல முடிவை காட்டம்மா. ஓம் காளி ஜெய் காளி. இந்த வெத்தலையில வந்து இவருக்கு நடக்க போற விஷயம் நடக்காத விஷயம் எல்லாத்தையும் தெளிவா காட்டுமா தாயே. இப்போதைக்கு உங்களுக்கு 2 வருஷத்துக்கு சுத்தமா நேரம் சரியில்லை. நீங்க தொழில் தொடங்கினாலும் வேலைக்கு போனாலும் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃபெயிலியர்ல தான் முடியும். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சாமி சொல்றீங்க, அப்ப இதுக்கு சொல்யூஷனே இல்லையா, இதுக்கு வழிமுறையே இல்லையா? ஏதா இருந்தா சொல்லுங்க சாமி. இருக்கு தம்பி, வர அமாவாசைக்குள்ள ஒரு கன்னி பொண்ணை நிறவழி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் தீர்ந்து போய் ஃபுல்லா நல்ல காலம் பிறந்து உனக்கு தொழில் ஓன்னு இருக்கும். சாமி, நீங்க சொல்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. என்னால உடனே முடிவு எடுக்க முடியல. நான் வீட்டுல போய் யோசிச்சு என் மனைவி கிட்ட கலந்து பேசி நான் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றேன் சாமி. சாமியா சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே அவன் மனைவி கிட்ட சொன்னான். என்னங்க சொல்றீங்க, கன்னி பொண்ணு நரபலி கொடுக்கறோமா? எப்படிங்க பண்றது, யாரு கொடுக்கலாம்? எனக்கும் அதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. எங்க ஏதாவது பிரச்சனை மாட்டிக்க போறோமோன்னு பண்ணலாமா வேணாமா யோசனையாவே இருக்குமா. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் அங்க உடனே முடிவு எடுக்க முடியாம வீட்டுல வந்து கலந்து பேசி முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன சொல்ற இப்போ? சரிங்க, நம்ம நல்லபடியா இருக்கணும்னா உயிர் பலி கொடுத்துதான் ஆகணும். நம்ம வீட்டுல வேலை செய்யறாள், அவளை எப்படியாவது நரபலி கொடுத்துடலாங்க. எதுக்குமா, அவளே கஷ்டப்படுற குடும்பம், கஷ்டப்படுறதான் நம்ம வேலையை வச்சுக்கிறோம். எதுக்கு அவளை போய் வேற யாருனா பாக்கலாமா? நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா எதா வேணாலும் பண்ணலாங்க. நீங்க கவலை பண்ணாதீங்க. அவளை நான் மயக்க மருந்து கொடுத்து அவளை மயக்கம் அடைய வச்சிடறேன். அதுக்குள்ளே நம்மளோட திட்டத்தை எல்லாத்தையுமே செலுத்திடலாம். நீங்க போய் உடனே அந்த சாமியாருக்கு போன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. நான் இவளுக்கு இங்க மயக்க மருந்து கொடுக்கறேன். ஹலோ கலா, இங்க வாமா. என்னங்கம்மா கூப்பிட்டீங்க? காஃபி வேணுமா டீ வேணுமாம்மா சொல்லுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அச்சு உட்காருமா, எதுக்குமா நிக்கிறேன் நீங்க? இல்ல பரவாயில்ல, உங்க முன்னாடி எப்படிமா, வேண்டாம், நான் நிக்கவே செய்யறேன். நான் சொல்றத கேளு, நீ உட்காரு. இந்தாமா தண்ணி குடிமா. ஏமா இப்படி பண்ற, உடம்பையும் பாத்துக்கலாம்ல, என்ன இருந்தாலும் வேலை பாத்துக்கிட்டே இருக்க. கொஞ்சமா தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வேலையை பாரு. எனக்கு தண்ணி வேணாமா, நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சேன், எனக்கு வேணாம். பரவாயில்லம்மா, இது ஐஸ் வாட்டர், கொஞ்ச நேரம் ஏசில உட்காந்து குடி, ஒன்னும் ஆகாது, குடி. இந்தா கனி திட்டம் போட்டா மாதிரி கலாக்கு தண்ணிய குடிக்க வச்சிடலாம். என்னமோ பண்ணுதே, தலையெல்லாம் சுத்துது. திட்டம் போட்டா மாதிரி இவளை மயக்கம் அடைய வச்சாச்சு. ஆஹாஹா, எல்லாம் இனிமேல் நல்லதான் நடக்கும். பரவாயில்லம்மா, திட்டம் போட்ட மாதிரியே அவளை மயக்க மருந்து கொடுத்து மயக்க வர வச்சுக்கிறியே. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, என்ன பாத்துக்கலாம்.
சாமியார்கிட்ட சொல்லிட்டேன், அவரும் வந்துட்டு இருக்காருவா. சுவாமி நீங்க சொன்ன மாதிரி கன்னிப்பூரம் ரெடி பண்ணியாச்சு சாமி. நம்ம பூஜை வேலையில ஆரம்பிச்சிடலாமா? முடிச்சிடலாம். இனிமே எல்லாம் உங்க நல்ல காலமா நடக்கும். நரபலி கொடுத்துட்டா போதும், ஆரம்பிச்சிடலாம். ஓம் காளி, ஜெய் காளி, ஓ பத்தா காளி, ஓ மங்காளி. வாங்க வந்து இந்த படையில ஏத்துக்கோங்க, இவனுக்கு சக்தியை கொடுங்க. வாங்க ஓம் காளி கிளீன் கிளீன் மந்திர காளி. தேவைப்படுது உன் பொண்ணுக்கு பதிலா உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். நீ சாகுற வரையும் நிம்மதியா உட்காந்து சாப்பிடு. உன் பொண்ண மட்டும் ஏதாவது கூட்டிட்டு போனே உனக்கு அவ்வளவுதான். கம்மன் இரு, என் பொண்ணு அப்படியே என்னால விட முடியாது. உங்க பணம் எனக்கு தேவையில்லை, என் பொண்ணுதான் முக்கியம். ஐயோ என் பொண்ணு ஃபர்ஸ்ட் இங்க கூட்டி போறேன். என்ன நான் விட்டாதரடி உன் பொண்ணை கூட்டி போறேன். இப்பயே உன்னை கட்டி போடுறேன். இரு இரு, நீ உன் பொண்ணு கூட சேர்ந்து சாவ போறேன். சாவுடி சாவு. எங்க பூஜையில குறுக்க வர நீங்க நீ சாவு. நீ செத்தாதான் எங்களால எல்லாம் பண்ண முடியும். அம்மா தாயே, என் பொண்ணை காப்பாத்துமா, என்னையும் காப்பாத்துமா. அநியாயமா எங்களை சாவடிக்கிறாங்களே. இவங்க எல்லாரையும் வந்து கொல்லுமா. அம்மா தாயே, நிறுத்துங்க. நான் இருக்கிற பூமியில இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்கிறத நான் பாத்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சீங்களா? நரபலி கொடுத்துதான் உன்னால வந்து பணம் சம்பாதிக்கலாம். அப்படிப்பட்ட பணமே உனக்கு தேவையில்லை. நீ என்ன முட்டாளா? ஐயோ அம்மா, பையன் பண்ணிட்டேன். இனிமே நானே எல்லாத்தையும் முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு நானே மேல வந்துக்கிறேம்மா. என்ன மன்னிச்சிருமா? உன்னோட அருள் ஒன்றி இருந்தாலே போதும்மா. உன்னை போனா போட்டோன்னு விட்டு வச்சேன் பாரு, என்னோட தப்பு. நீ போனதடவை கொடுத்த நரபலிக்கே உன்னை கொண்டு இருக்கணும். சரி, பாவனு விட்டம் பாரு, உன்னை கொல்றேன்டா. இரு அம்மன், அந்த